அடுத்த மாதம் சசிகலா விடுதலையாக உள்ள நிலையில் அவருக்கு ஆதரவாக 5 எம்எல்ஏக்கள் உள்ளதாகவும் அவர்களை உளவுத்துறை கண்கொத்தி பாம்பாக கண்காணித்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள சசிகலா அடுத்த மாதம் விடுதலை ஆகிறார். கடந்த 2017 பிப்ரவரி மாதம் கட்சியை தினகரனிடமும் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமியிடமும் கொடுத்துவிட்டு சிறைக்கு சென்றார் சசிகலா. அவர் சிறைக்கு சென்ற சில மாதங்களில் நிலைமை தலைகீழாக மாறியது. கட்சி தினகரன் வசம் இருந்து எடப்பாடி வசம் சென்றது. எடப்பாடியும் ஓபிஎஸும் இணைந்து ஆட்சியை நடத்தி வருகின்றனர். சசிகலா சிறையிலிருந்து திரும்பிய பிறகு அதிகாரத்தை பிடிக்க மறுபடியும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற நிலைதான் தற்போது உள்ளது. இதனிடையே சசிகலா வெளியே வந்தவுடன் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் சிலர் அவரை நேரில் சென்று சந்திக்க வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சசிகலா வெளியே வரும்போது ரஜினி கட்சி ஆரம்பித்து விடுவார் என்பதால் ஊடக வெளிச்சம் சசிகலாவுக்கு குறைவாகவே இருக்கும் என்பது எடப்பாடியின் கணக்கு. ஆனால் ரஜினியின் கட்சி பரபரப்பு குறைந்த பிறகு அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை தன்னை தேடி வரவழைத்து சட்டப்பேரவை தேர்தலுக்கான களத்தில் இறங்க சசிகலா வியூகம் வகுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.